ஓம் நமோ செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள் திருமலை அன்னமய பவனில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டம் பல்வேறு விளக்கங்களை அளித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ரத சப்தமி ஆகம முறைப்படி நடைபெற்ற கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் அரக்கோணம் ஸ்ரீ அழகராஜ பெருமாள் கோயில் புனரமைப்பு பணிகள் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் துவக்கம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழா யாக பூஜைகளுடன் துவக்கம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய மட்டையடி உற்சவம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள் திருமலை அன்னமய பவனில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஏ வி தர்மாரெட்டி தலைமையில் செய்தியாளர்கள் கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசியவர் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிதிகள் பயபக்தியுடன் ஸ்ரீவாரி வைபவத்தை பறைசாற்றும் விதமாக தொண்டு ஆன்மீகம் உள்ளிட்டவைகளுக்கு செலவு செய்யப்படுகிறது என்று தெரிவித்தார் ஸ்ரீவாணி டிரஸ்ட் நிதிகள் அறைகள் வாடகை உயர்வு தொடர்பாக சோசியல் மீடியாவில் வரும் புகார்கள் பொய் என்பதை ஆதாரத்துடன் நிரூபித்தார் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சாதாரண பக்தர்களுக்கு ஏற்படுத்தி தரும் வசதிகள் குறித்தும் அவர் விவரித்தார் இந்த கூட்டத்தில் இணை செயல் அலுவலர் வி வீரபிரம்மம் சிவி என் டி நரசிம்ம கிஷோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் ஒய் வி கே சண்முக்குமார் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கல்வி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு சேவை நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக செயல் அலுவலர் திரு ஏ வி தெரிவித்தார் அன்னமய பவனில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு நிருபர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார் டாடா ட்ரஸ்ட் உதவியுடன் எஸ் பி மியூசியம் வளர்ச்சி ஹனுமந்தனின் அவதார ஸ்தலமான அஞ்சனாதிரியில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள் திருப்பதியில் உள்ள குழந்தைகள் ஹுதயாலயம் பேர்ட் ஸ்விம்ஸ் மருத்துவமனை வளர்ச்சி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கல்வி நிறுவனங்கள் மூலம் நடைபெறும் தொண்டு நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவைகள் குறித்து அவர் விவரமாக எடுத்துரைத்தார் திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ள ரத சப்தமி திருநாளை முன்னிட்டு இன்று கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் ஆகம முறைப்படி நடைபெற்றது பச்சை கற்பூரம் குங்குமப்பூ ஜாபத்ரி ஜவ்வாது புனுகு தைலம் உள்ளிட்ட பல்வேறு மூலிகைப் பொருட்களை கொண்டு தயார் செய்யப்பட்ட கலவையை ஆலய கர்ப்பாலயம் சன்னதிகள் கொடிக்கம்பம் பலிப்பீடம் ஆகியவற்றின் மீது பூசினர் பின்னர் நீரால் தூய்மை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் அர்ச்சகர்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசுலு என்ற பக்தர் திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்திற்கு எட்டு திரைகளை நன்கொடையாக வழங்கினார் கோயில் ஆழ்வார் திருமஞ்சனத்திற்கு பிறகு இந்த திரைகளை துணை செயல் அலுவலர் லோகநாதம் அர்ச்சகரிடம் வழங்கினார் தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ மங்கள லட்சுமி சமேத்த அழகுராஜ பெருமாள் கோயில் புனரமைப்பு பணிகள் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜெயர் சுவாமிகள் முன்னிலையில் வைபவமாக துவங்கியது முன்னதாக கோயில் வளாகத்தில் கலசத்துடன் மேடை மீது சுவாமி தாயார் உற்சவ மூர்த்திகளை கொலுவிற்க செய்திருந்தனர் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜெயர் சுவாமிகள் விஜயம் செய்ததும் சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்து விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன பின்னர் வாஸ்து பூஜை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி புனரமைப்பு பணிகள் துவக்கப்பட்டன திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி கோலாகலமாக நடைபெறவுள்ளது இதை முன்னிட்டு ஆலயத்தில் யாகசாலை பூஜைகள் துவக்கப்பட்டுள்ளன பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை துவக்கினர் மலை மீது அமைந்துள்ள அழகனின் திருக்கோயில் வண்ண மின் விளக்குகளால் அலங்காரமாமலை திவ்ய தேசத்தில் தெப்ப உற்சவம் வைபவமாக நடைபெற்றது முன்னதாக ஆலயத்திலிருந்து உற்சவர்கள் ஸ்ரீ வரமங்கை தாயார் சமேத தெய்வநாயக்க பெருமாளை தங்க கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர் வானமாமலை ஸ்ரீ மதுரகவி ராமானுஜர் ஜீயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை சூட்டி தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி மரியாதை செய்தனர் நீலப்பட்டுடுத்த சாய கொண்டையுடன் தாயாரும் சர்வாபரணங்கள் அணிந்து அபயம் காட்டியபடி தெய்வநாயக பெருமாளும் காட்சி தர பக்தர்களுடன் உற்சவ மூர்த்திகளை திருக்குளத்திற்கு அழைத்து வந்தனர் அங்கு ஜியர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் சுவாமி முன்பு பிரபந்தம் சேவித்ததும் திருக்குளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலுவருக்க செய்தனர் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தின் உலா துவங்கியது ஏராளமான பக்தர்கள் குளக்கரையில் நின்றபடி தெய்வங்களை தரிசிக்க பனிரெண்டு முறை திருக்குளத்தை சுற்றி வலம் வந்தனர் ஒவ்வொரு சுற்று முடிவிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயிலில் மட்டையடி உற்சவம் நடைபெற்றது இதை முன்னிட்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் பல்லக்கில் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை ஆலயத்தின் பெரிய கதவுகள் முன்பு முன்னும் பின்னுமாக அழைத்து சென்றனர் தீட்சிதர்கள் பச்சை வாழை மட்டைகளால் தரையில் அடித்து மட்டையடி உற்சவத்தை நடத்தினர் கோயிலிலிருந்து புறப்பட்டு சென்ற பெருமாளின் அலங்காரம் திரும்ப வரும்பொழுது கலைந்து இருந்ததைக் கண்டு சந்தேகம் கொண்ட செங்கமலத்தாயார் கேள்வி எழுப்புவதாகவும் அப்போது பெருமாள் விலங்குகளுடன் நடந்த சண்டையின் போது தனது அலங்காரம் கலைந்து விட்டதாகவும் கூறுகிறார் எனினும் சந்தேகம் குறையாத தாயார் மட்டையால் அடித்து பெருமாளை கோவிலின் உள்ளே அனுமதிப்பதாக நிகழ்ச்சி ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு சர்வாபரணங்கள் அணிவித்து நாயக்கர் அலங்காரம் செய்திருந்தனர் மட்டையடி உற்சவத்தை தீட்சிதர்கள் பாராயணம் செய்தனர் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆலய கதவுகள் திறக்கப்பட்டதும் எம்பெருமானை கோயிலின் உள்ளே அழைத்துச் சென்றனர் நிறைவாக தாயாரின் மாலை எடுத்து வரப்பட்டு சுவாமிக்கு அணிவித்து கற்பூராரத்தி காண்பித்தனர் தென்னக திருப்பதி என்று அழைக்கப்படும் திவ்யதேச கோவிலான கும்பகோணம் அருகே இருக்கும் ஒப்பிலையப்பன் கோயில் ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமி ஆலயத்தில் தெப்போற்சவம் நடைபெற்றது முன்னதாக உற்சவர் ஸ்ரீ பொன்னப்பருக்கு வண்ணப்பட்டாடை கட்டி காசு மாலை திருமார்பே லட்சுமி பதக்கம் நவரத்ன நீழ்முடி கிரீடம் சூட்டி சங்கு சக்கரம் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர் ஸ்ரீ பூமி தேவி தாயாரும் பச்சை பட்டாடையில் ஆபரணங்கள் அணிந்தபடி திருக்காட்சி தந்தருள தெய்வங்களை பகலிரா பொய்கை திருக்குளத்திற்கு சுமந்து வந்தனர் அங்கு மின் விளக்குகளால் விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவர்களை கொலுவெருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் தெப்பவுலா துவங்கியது மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்குளத்தை மூன்று முறை வலம் வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்திக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது ஆலயத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை கொலுவிறக்கச் செய்து பலவித திரவியங்களாலும் கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு வஸ்திரம் கட்டி மலச்சரம் சூட்டி சேஷ வாகனத்தில் அமர்த்தி தூபத்துடன் கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர் ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை தரிசனம் செய்து அருள் பெற்றனர் மயிலாடுதுறை அருகே கோழிக்குத்தி கிராமத்தில் அமைந்துள்ள ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வானமுட்டி பெருமாள் கோயில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது இதை முன்னிட்டு திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர் தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் சிறுமியர்கள் கோலாட்டமாட செண்டை வாத்தியங்கள் முழங்க தேரோட்டம் துவங்கியது சிறிய திருத்தேரில் உற்சவ மூர்த்திகள் வலம் வர பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் வண்ண மலர்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் உலாவந்த உற்சவர்களுக்கு பக்தர்கள் பழங்கள் நிவேதனம் செய்து ஆரத்திகள் சமர்ப்பித்து வழிபட்டனர் கோழிக்குத்தி ஊரின் பல்வேறு வீதிகளில் சுவாமியின் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக தொடரும் ஆன்மீக தொடர்கின்றன சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் திருப்பள்ளியோட உற்சவத்தின் ஒரு பகுதியாக தெய்வங்கள் தெப்ப உலா வந்து பக்தர்களுக்கு அரும்பாலித்தனர் முன்னதாக ஆலய வளாகத்தில் உற்சவர் பெருமாளுக்கு கற்கள் பதித்த கிரீடம் பலவித ஆபரணங்கள் வைர அபய வரதம் தந்து பட்டாடை கட்டி ரத்தின பாத கவசங்களும் போட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் வண்ண பட்டாடையுடன் தங்க கிரீடங்கள் அணிந்தபடி காட்சி தந்தனர் உற்சவர்களுக்கு கற்பூர ஆரத்தை காண்பித்ததும் தங்கக்கேடயத்தில் நிறுத்தி இருகுடை சேவையோடு தெய்வங்களை ஆலயத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ ராமானுஜர் திருக்குளத்திற்கு உற்சவர்களை அழைத்து வந்தனர் அங்கு வண்ண மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் கொலுவெருக்கச் செய்து கற்பூரம் காண்பித்ததும் தெப்பவுலா துவங்கியது ஏராளமான பக்தர்கள் திருக்குளப்படிகளில் இருந்தபடி உற்சவர்களை தரிசித்தனர் ஒன்பது முறை தெப்பத்தில் இருந்தபடி திருக்குளத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள் மதுரை வடக்கு மாசி வீதியில் உள்ள தாட்டியவான் வாசலில் அமையப்பெற்ற அருள்மிகு தாஷ்டிக பாலகுருநாத சுவாமி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா வைபவமாக நடைபெற்றது இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் குண்டங்களில் யாகங்களை வளர்த்தனர் பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்கள் எடுத்து வரப்பட்டு கோபுர உச்சியை அடைந்தனர் அங்கு விமான கலசங்களுக்கு பூஜைகள் செய்து புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர் சிவகங்கையில் புகழ்பெற்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவின் ஒரு பகுதியாக முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக மூலவரம்மனுக்கு திருமுகம் வைத்து சிகப்புப்பட்டுச் சேலை கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர் கோயில் முன்பு நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை வைத்து பெண்கள் பாடல்கள் பாடி முளைப்பாரிகளை சுற்றி வந்து கும்மி அடித்தனர் பிறகு விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் முளைப்பாரிகளை தலைமீது சுமந்தபடி கோயிலிலிருந்து புறப்பட்டனர் பல்வேறு வீதிகள் வழியாக முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது திருநெல்வேலியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் சமேத நெல்லையப்பர் சுவாமி திருக்கோயிலில் பத்ரதீபத் திருவிழா நடைபெற்றது இதையொட்டி சிவாலயத்தில் உள்ள மணிமண்டபத்தில் தங்க திருவிளக்கை ஏற்றி மாலை சூட்டி அலங்கரித்து மந்திரங்கள் ஓதப்பட்டன தொடர்ந்து தீபத்தின் முன்பு ஹோமம் வளர்த்து திருவிளக்கிற்கு உதிரிப்புக்களால் அர்ச்சனை செய்து கோபுர தீபம் காட்டப்பட்டது பின்னர் சிவாச்சாரியார்கள் தங்க விளக்கையும் வெள்ளி திருவிளக்குகளையும் கைத்தலமாக ஏந்தி மூலஸ்தானத்திற்கு சென்றனர் அங்கு சுவாமிக்கு சமர்ப்பித்ததும் தீபம் எடுத்து வரப்பட்டு கோயிலில் உள்ள மகாநந்தி முன்பு வைக்கப்பட்டிருந்த நந்தி தீபத்தை ஏற்றினர் ஆலய வளாகம் முழுவதும் பலவித வடிவங்களில் பக்தர்கள் அகல் கொண்டு தீபங்களை ஏற்றினர் தீப ஒளியில் சிவாலயமே ஜெகஜோதியாக ஒளிர்ந்தது விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது மூலஸ்தானத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக நின்று அருளும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர் அபயம் காட்டி வேலுடன் அருளும் சுவாமிக்கு வள்ளிக்கவசத்துடன் விபூதி காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்து கோபுர தீபம் சமர்ப்பித்தனர் திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் இருபத்தி எட்டாம் ஆண்டு சிறப்பு உற்சவத்தை முன்னிட்டு தெய்வங்கள் விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர் இதை முன்னிட்டு தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ அபய ஆஞ்சநேயருக்கு ரத்னாங்கி அணிவித்து கிரீடம் சூட்டி துளசி மாலையும் மலர் மாலைகளும் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர் ஆலய வளாகம் முழுவதும் வண்ண மலர்களால் பூக்கோலம் மற்றும் மாக்கோலம் போடப்பட்டிருந்தது ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகப்பெருமான் தாயார்கள் சமேத பெருமாள் சிவபார்வதி உள்ளிட்ட தெய்வங்களை விசேஷ அலங்காரத்துடன் மேடை மீது கொலுவெருக்கச் செய்திருந்தனர் இதேபோல் பெங்களூரு ஸ்ரீ அபயஸ்த கம்பீர ஆஞ்சநேயர் சுதை சிற்பத்தையும் சிறப்பு அலங்காரத்தோடு நிறுத்தியிருந்தனர் ஆஞ்சநேயர் முன்பு அன்னப்படையலிட்டு தீபாரத்தை கட்டப்பட்டது இதேபோல் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் சுதை சிற்பத்தையும் சர்வாபரணங்கள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர் சிவகுடும்பம் மற்றும் தென்னாங்கூர் ஸ்ரீ ரகுமாயி தாயார் சமேத ஸ்ரீ பாண்டூரங்கனையும் மேடை மீது சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் திருக்கோயிலில் திருக்கோடி தீபம் ஏற்றுதலும் உற்சவர்களுக்கு கருட சேவையும் வைபவமாக நடைபெற்றது முன்னதாக திருக்கோடி தீபம் கொண்டு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்தனர் தங்கக்கவச அலங்காரத்தில் மூலவர் கல்யாண பிரசன்ன வெங்கட்ட நரசிம்ம பெருமாள் காட்சித்தர சுவாமிக்கும் கோடி தீபம் காட்டப்பட்டது பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் கருடன் மீது நின்றிருந்த உற்சவருக்கு பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன தொடர்ந்து உற்சவர்களை கைப்பலகையில் எழுந்தருளச் செய்து திருக்கோடி தீபம் முன்னே செல்ல கோயில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் திருக்கோடி தீபம் காட்டியபடி வலம் வந்தனர் பிறகு ஆலயத்தின் வெளியே உள்ள தீபக் கம்பத்தில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் உற்சவர்களுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூரம் காட்டி மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர் ஆலய பிரகாரத்தில் தெய்வங்களுக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் இருபதாம் ஆண்டு தை திருவிழாவை முன்னிட்டு சுதர்சன ஹோமம் வளர்க்கப்பட்டது இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தாழ்வாரையும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவருக்கச் செய்திருந்தனர் மேடை மீது நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து அர்ச்சகர்கள் மந்திரங்கள் போதியபடி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர் மந்திர உச்சாடனங்களுடன் ஸ்ரீ சுதர்சன ஹோமம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது இதனிடையே பக்தர்கள் ஹோமப் பொருட்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்ததும் வேத பண்டிதர்கள் குண்டத்தில் சேர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர் பின்னர் உற்சவர்களுக்கு கும்ப தீபம் நட்சத்திர தீபம் காண்பித்தனர் சேலம் அம்மாப்பேட்டையில் இருக்கும் அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோயிலில் திருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் விசேஷ ஆராதனைகள் நடைபெற்றன கோயில் வளாகத்தில் பன்னீர் கரும்புகள் கொண்டு அமைக்கப்பட்டிருந்த மேடையில் அம்பாள் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிற்க செய்திருந்தனர் குதிரை வாகனத்தின் மேல் ஆசனத்தின் மேல் சிம்மத்தின் மேல் என அம்பாள் உற்சவர்கள் அழகாக காட்சி தந்தனர் தங்கக்கவச அலங்காரத்தோடு ஸ்ரீ அம்பாள் உற்சவரையும் நிறுத்தியிருந்தனர் கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிக்கு பட்டாடை கட்டி கிரீடத்துடன் நாகப்படிகை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர் மூலவர் அருள்மிகு சவுடேஸ்வரி அம்மன் சிம்ம வாகினியாக காட்சி தந்தருளினார் மஞ்சள் காப்பு சாற்றி கொண்டு கற்கள் பதித்த ஆபரணங்கள் அணிந்து சிம்மத்தின் மீது சூலமேந்திய தேவியாக அம்பிகை அருள் பாலித்தார் பிறைசூடிய பெருமானுக்கு நாமார்ச்சனையுடன் தீபம் காட்டப்பட்டது சிம்ம வாகினிக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர் வாகன மண்டபத்தில் சிவபார்வதி உற்சவர்களையும் சர்வாபரணங்கள் அணிவித்து கொலுவிருக்கச் செய்திருந்தனர் நிறைவாக அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு தீபம் காட்டப்பட்டது விருதுநகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு மீனாட்சியம்மன் சமேத சொக்கநாத சுவாமி திருக்கோயிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதை முன்னிட்டு சிவாலயத்தில் உள்ள மண்டப மேடையில் அம்பாள் உற்சவரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர் அம்பிகை முன்பு மங்களப் பொருட்கள் மற்றும் திருவிளக்குகளை வைத்து அமர்ந்திருந்த பெண்கள் பூஜைகளை துவக்கினர் போற்றி மந்திரங்களைக் கூறி அம்மனாக பாவித்த திருவிளக்கிற்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டனர் சிறிய இடைவேளைக்குப் பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த திருக்கடையூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் உடனுரை ஸ்ரீ அபிராமி அம்மன் திருக்கோயிலில் பதினைந்தாம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது முன்னதாக ஆனைக்குளக்கரையில் உள்ள அருள்மிகு எதிர்காலேஸ்வரர் திருக்கோயிலிலிருந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர் பம்பைகள் முழங்க பல்வேறு வீதிகள் வழியாக பால் குடங்களை சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர் நிறைவாக அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் உடனுரை ஸ்ரீ அபிராமி அம்மன் திருக்கோயிலை அடைந்து பால் குடங்களை சமர்ப்பித்தனர் கரூரில் புதிதாக எழுப்பப்பட்ட அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோயிலின் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கைக்குப்பித் தொழுதபடி இருக்க விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர் பிறகு மாலை சூட்டி மஞ்சள் இட்டு வஸ்திரம் கட்டி அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது கோயில் மூலவரான அருள்மிகு செல்வ விநாயகர் காவி பட்டுடுத்தி கொண்டு விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர் ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பக்தி பிரவசமடைந்தனர் காஞ்சிபுரம் அடுத்த திருப்புட்குழி கிராமத்தில் உள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ மரகதவல்லி தாயார் சமேத ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் கோவிலில் தைத்தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இதை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் ஸ்ரீ விஜயராகவ பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் நிறுத்தி உலா புறப்பட்டனர் தெய்வங்களுக்கு சாமரம் வீசியபடி திருக்குளத்தை சுற்றி மூன்று முறை வலம் வரச் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் மருதாணி குளம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ மருதாணி காளியம்மன் கோயிலில் சிறப்பு யாகம் வளர்த்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது கோயிலில் மூலவர் சன்னதி முன்பு கலசத்துடன் உற்சவ ரம்பாளையும் விசேஷமாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர் தொடர்ந்து தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்து கணநாதனுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது இதையடுத்து மந்திர உச்சாடனங்களுடன் கலசாராதனையும் செய்து கற்பூரம் காண்பித்தனர் தொடர்ந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து சமித்துகள் சேர்ப்பித்து ஹோம பூஜையை துவக்கினர் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் பல்வேறு மூலிகைப் பொருட்கள் சேலைகள் மலர் மாலைகள் ஆகியவற்றை இட்டு நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர் தொடர்ந்து குண்டத்திற்கு கற்பூரம் காண்பித்ததும் கலசத்திற்கும் உற்சவரம்பாடுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசத்தை கோயிலை சுற்றி எடுத்து வந்தனர் நான்கு திருக்கரங்கள் கொண்டு சிம்மத்தின் மீது அமர்ந்து அருளும் மூலவர் அம்பாளுக்கு காப்பு சாற்றி பல்வேறு நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காண்பித்தனர் வேலூர் மாவட்டம் வெட்டுவானத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு எல்லையம்மன் கோயிலில் மகா யாகம் வளர்த்து உற்சவருக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன கோயில் அலங்கார மண்டபத்தில் உற்சவர் அம்பாளுக்கு புதுப்பட்ட அடை கட்டி பலவித ஆபரணங்கள் அணிவித்து சற்று சாய்ந்து அமர்ந்த கோலத்தில் கொலவருக்கச் செய்திருந்தனர் தாமரை பீடத்தின் மேல் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரம்மாண்ட குண்டத்தில் யாகம் வளர்க்கப்பட்டது தொடர்ந்து திரவ்யாகுதியுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் ஆரத்தி காண்பித்தனர் இதையடுத்து மகாமேருவிற்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அம்பாளை ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு எல்லையம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர் சேலம் பேட்டையில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் உற்சவத்தின் ஒரு பகுதியாக சுவாமியும் தாயாரும் விசேஷ அலங்காரத்தில் வீதி உலாவுடன் தெய்வங்களுக்கு கருட சேவையும் நடத்தப்பட்டது முன்னதாக நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க கருடன் மீது அமர்ந்திருந்த சுவாமி தாயார் உற்சவ மூர்த்திகளை வீதி உலா அழைத்து வந்தனர் பிரிய பக்தன் மீது சர்வ அலங்காரத்தோடு பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த சுவாமியை ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தின் முன்பு நிறுத்தி மரியாதைகள் செய்தனர் இதையடுத்து கோயிலை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு உற்சவமூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டி பிரபந்த பாராயணம் செய்தனர் பிறகு நட்சத்திர தீபம் கும்ப தீபம் ஆகியவற்றுடன் சஸ்திரங்கள் கொண்டு சோட சோடசோபசாரம் நடைபெற்றது பக்தர்கள் உற்சவர்களை பக்தி பரவசத்துடன் சேவித்தனர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு உற்சவரம்பாள் குதிரை வாகனத்தில் பவனி வந்தருளினார் திருவிழாவை முன்னிட்டு அம்மன் திருவுருவங்களை வண்ண மின்விளக்குகளால் அழகாக அலங்கரித்திருந்தனர் அம்பாள் உற்சவருக்கு பச்சை பட்டுடுத்தி பலவித ஆபரணங்கள் அணிவித்து வெள்ளி குதிரை வாகனத்தின் மேல் கொலுவிறக்கச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல அம்பிகைக்கு சாமரம் வீசியபடி பல்வேறு வீதிகள் வழியே அழைத்து வந்தனர் கையில் வில்லும் அம்பும் ஏந்தி வந்த அம்மனுக்கு பக்தர்கள் கற்பூர் ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர் ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மனை வணங்கி வழிபட்டனர் மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள் திருமலை அன்னமய பவனில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டம் பல்வேறு விளக்கங்களை அளித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயலலுவலர் திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் சப்தமி ஆகம முறைப்படி நடைபெற்ற கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் அரக்கோணம் ஸ்ரீ அழகராஜ பெருமாள் கோயில் புனரமைப்பு பணிகள் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜியர் சுவாமிகள் முன்னிலையில் துவக்கம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழா யாக பூஜைகளுடன் துவக்கம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய மட்டையடி உற்சவம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன ஓம் நமோ வெங்கடேசாய